லக்ஷ்மி, நீ எங்களை விட்டுட்டு போயிட்ட. இந்த உலகத்தையும் உன்னுடைய லட்சியத்தையும் விட்டுட்டு போயிட்ட. ஆனா உன் மகன் மூலமா நீ இன்னும் உயிரோட இருக்க. இவனை ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றமா? கண்டிப்பா நிறைவேற்றுறேன் சுசிலா. வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வெங்கட், உன்னோட பொண்ணு கல்யாணம் எப்படி நடந்தது? வர வீரபத்ரம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியற, ஆனா அவங்க பின்னாடி இருக்கிற பெரியவங்களை பத்தி நீ மறந்துட்ட நினைக்கிற. ஜாகிரத. முதல்ல அந்த பெரிய மனுஷனுக்கு போய் சொல்லுங்க, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் சட்டத்து முன்னால நிறுத்துறதுக்கு இந்த வீரபத்ரம் பயப்பட மாட்டான்னு போய் சொல்லிடுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த ஜாகிரதைய. தப்பு பண்றவ தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான், அவன் தப்பிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு தப்பு செய்யதான் முயற்சி பண்ணுவான். தப்பு செஞ்சவங்களை பிடிச்சோம்னா அதை செய்ய சொன்னவங்கள வெளியில வருவாங்க. செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தா இவனுங்க இங்க உட்கார வேண்டிய நிலைமை வந்திருக்காது. இங்க பாருடா கண்ணா, நம்ம எப்பவுமே ரெண்டு கையால பண்ற வேலைய நாலு கைய சேர்ந்து செஞ்சா வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும், கஷ்டங்களை எதிர்க்கிற பலம் ஜாஸ்தி ஆயிடும். நீங்க எப்பவுமே இப்படிதான் ஒன்னா இருக்கணும். வாங்க மாமா, வாங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? என்ன அர்ஜுன், நல்லா இருக்கியா? அப்புறம் வீரபுத்திரன் எங்க இருக்கான்? உள்ள இருக்கா? உள்ள இருக்காரு. கூப்பிட்டுமா? நானே போய் பாத்துக்கிறேன்மா. என்னென்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க தம்பி? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கண்ணே. நேத்து ஸ்பெக்லிங் கேஸ்ல நீ அரெஸ்ட் பண்ண அந்த ரெண்டு பேரும் என்னோட ஆளுங்க தான். அவங்க மட்டும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நான் கஷ்டப்பட்டு அடைஞ்ச அந்த எம்எல்ஏ பதவி என் கையை விட்டு போயிடுப்பா. பண்ணதெல்லாம் பரவாயில்லண்ண, இப்பவாவது இதெல்லாம் விட்டுட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கோ. என்னது, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுமா? அதுக்கு பதிலாக உயிரை விட சொன்னா நான் விட்டுருவேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணுமே தவிர இந்த மாதிரி தப்பான தொழிலாம் செய்யக்கூடாது. நேர்மையா சம்பாதிக்காத எந்த பணமும் நம்மளது இல்லைன்னு. ஆனா நம்ம தகுதியை நிலநாட்டுறதுக்கு நீதி நேர்மையை பார்த்த முடியாது. பதவிதான் வேணும். அதை காப்பாத்திக்கிறதுக்கு நாம என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. எது தப்பு எது நியாயன்னு எனக்கு இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீரா, உன்னோட பெரியவனா உன்ன நான் சொல்றேன். அண்ணங்கிறதுனாலதான் அந்த பந்தத்துக்கு மரியாதை கொடுத்து வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிடலாம், நீங்களும் வாங்கப்பா. வரமா. சரிங்கப்பா, வாங்க சாப்பிடலாம். லேட் ஆயிடுச்சு, வாங்கப்பா. அப்பா எழுந்துருப்பா, அப்பா எழுந்துருப்பா, அப்பா அப்பா அம்மா எழுந்துருங்க, அம்மா எழுந்துருங்கம்மா, அம்மா எழுந்துருங்க, அம்மா எழுந்துருங்கம்மா, அப்பா எழுந்துருங்கப்பா, அம்மா எழுந்துருங்கம்மா, அம்மா 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 எழுந்துருங்கம்மா. கவலைப்படாதீங்க,
நீங்க எப்பவுமே அனாதையும் கிடையாது, வாழ்க்கையில நேர்மையை காப்பாத்துறதுக்காக குறைவான ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆமாப்பா, பணத்துக்கு ஆசைப்படாம நீதி நேர்மையை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே பணைய வைக்கிற அந்த தைரியம் ஆயிரத்துல ஒருத்தனுக்கு இல்ல, லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் இருக்கும். அந்த லட்சத்துல ஒருத்தன் உங்க அப்பாங்கிறதுல நீங்கள பெருமைப்படணும். கவலைப்படாதடா கண்ணா, உன் தம்பி தேம்பி தேம்பி அழுகுறான், ஆனா உன் கண்ணுல ஒரு சுட்டு கண்ணீர் வரல. அழுக வருது பெரியப்பா, இருந்தாலும் நான் அதை கட்டுப்படுத்திக்கிறேன் பெரியப்பா, விடமாட்டேன். எங்க அப்பாவை கொன்னவனையும் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவனையும் சத்தியமா சும்மா விட மாட்டேன். டேய் ஒட்டி குரா, நாளைக்கு ஸ்கூல் ஹாலிடே தெரியும்லண்ணா? தம்பி கத்தி எதுக்காக எடுத்துட்டு போற? யாரா கொலை பண்ணது? அவன் உன்னோட அண்ணன் தானே? வெரி குட், நல்ல வேலை செஞ்ச. சொந்த அண்ணனையும் ஏன் பிடிச்சி கொடுத்த? எங்க அப்பா எங்க கிட்ட எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சட்டத்துக்கு முன்னாடி எந்த ரத்த பந்தமும் இல்லைன்னு. அது சொந்த அண்ணனா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி. சபாஷ், வளர்ந்து பெரியவனாயி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்? நீங்க சல்யூட் அடிக்கிற மாதிரி நான் பெரிய ஆபீசர் ஆகணும். நகரம், இந்த நகரத்தை காப்பாத்துறது அந்த மலை மேல இருக்கிற துர்க்கை அம்மன் தான். வயல்வெளியை பசுமையா பாத்துக்கிறதுக்கு இங்க ஆறு இருக்கு. இந்த அழகிய நகரத்தை சீர்கெடுக்கிறதுக்காக இங்க ரவுடித்தனமும் இருக்கு. நம்ம நாடு ரவுடிகளோட சாம்ராஜ்யமா மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கடத்தல் பண்றவங்களும் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்காங்க. அந்த கடத்தல்காரங்களை பிடிக்கிற விஷயத்துல போலீஸ் படுதோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க. சிட்டியில இருந்து நிறைய பெண்களை கடத்தி வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்து வருகிறார்கள். இதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் திண்டாடுகிறார்கள். மீண்டும் தலைப்பு செய்தியை பார்க்கலாம். ஏய் வாய் மூடு. ஹலோ,
கிருஷ்ணமூர்த்தி, பாப்பா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துருச்சா? யார் நீ? என் குழந்தை என்ன பண்ண? நீ கவலைப்படாத, டெய்லி வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கு, அதனாலதான் நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம். கிட்னாப்பா? ஆமா கிருஷ்ணமூர்த்தி. என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஒண்ணுன்னா உனக்கு உயிர் நினைக்கிறேன், கேட்காமலே எவ்வளவு வேணாலும் தரேங்கிற. சரி, ஒரு கோடி கொடுத்துரு, போலீஸுக்கு சொல்ல நினைச்சனோயி. குழந்தை பாடிய உனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். வேணா, பணத்தை அனுப்பு. என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத, நீ கேட்ட பணத்தை கொடுத்துடுற. போயிட்டு இருக்கு. அது இருக்கட்டும். ஏசிபி அர்ஜுன் எங்க? கேட்கிறேன் சார். ஹலோ அர்ஜுன், ஐ எம் கமிஷனர் ஸ்பீக்கிங். ஹலோ அர்ஜுன். அர்ஜுன் இஸ் ஆன் டியூட்டி சார். புதியதாக வந்த ஏசிபி அர்ஜுன் நேற்று கடத்தல் கும்பல் மீது தாக்குதல் நடத்தினார். ஏசிபி அர்ஜுன் இந்த தாக்குதலில் 4 ரவுடிகள் ஏசிபி அர்ஜுன் கையால் சுட்டு தள்ளப்பட்டார். தனது தாக்குதலின் அறிக்கையை ஏசிபி அர்ஜுன் இன்று முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்பார். அர்ஜுன் வா வா உட்கார். வெல்டன் அர்ஜுன், உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்ட. இன்னைக்கு தான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன் பெரியப்பா. ஆமா, அந்த ஸ்பாட்டுக்கு நீ தனியாவே போயிருக்க போல இருக்கு. இந்த மாதிரி ரிஸ்க்லாம் நம்ம எடுக்காத. அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய நினைக்கிறவன் சாதிக்கவே முடியாது. நாம எப்ப பயப்படுறதை நிறுத்துறோமோ அன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும். சரி கண்ணா, உங்க அப்பா மாதிரியே நீ பேசுற. ஹாயிரம் சொன்னாலும் அந்த கிரிமினல் விஷயத்துல அரசாங்கத்தோட பேரை காப்பாத்திட்ட, சந்தோஷமா இருக்கு. இல்ல பெரியப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சின்ன மீனுங்க. இவங்க பின்னாடி பெரிய பெரிய திமிங்கலங்கள் இருக்கு. அவங்க எல்லாருமே வெளியே வரணும்னா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்றா, இந்த விஷயத்துல உனக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணாலும் செய்யறேன். நான் பண்ற வேலைக்கு யாரும் தடையா வராம எனக்கு முழு பவர் கொடுங்க. இட்ஸ் ஆல் ரைட். இதுல உனக்கு எந்த மாதிரி பவர் வேணாலும் நான் கொடுக்குறேன். ஆனா இனிமே இந்த சிட்டில ரவுடி திறமை இருக்க கூடாது, அதுக்கு நீதான் பொறுப்பு. ஓகே, பாத்துக்க.
அப்பா எடுத்துக்கங்க, நீயும் எடுத்துக்க. என்னடா வீட்டுக்கு வரதே மறந்துட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதான் வர முடியல, அவ்வளவுதான். டெய்லி வரலனாலும் அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுடா. சரிக்கா, நான் கிளம்புற பெரியப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். தேங்க்யூ பெரியப்பா. சின்ன வரேன்க்கா. ஹாய் அர்ஜுன். ஹாய் மாமா. ஹவ் ஆர் யூ? ஃபைன் மாமா. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? சாப்பிட்டு போலாமே. இல்ல மாமா, ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா போணும். ஓகே கேரி, ஐ வில் see you later. பை மாமா. எனக்கு மேல இருக்கிறவங்க இந்த விஷயமா முடிவு எடுத்துட்டாங்க, தீவிரவாதிகள் உருவாகுறாங்க. என்ன சார் டென்ஷன் ஆயிட்டீங்க? நீங்க ஏன் சார் வந்தீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். இங்க என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், சின்ன பிரச்சனை தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார். இது ஒரு சின்ன பிரச்சனை, உட்காந்து பேசினா தீந்துரும் சார். என்ன இப்பெல்லாம் உன் பேரை கொஞ்சம் அதிகமா கேள்விப்படுறேன்? இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா ப்ராப்ளம் கொஞ்சம் சீரியஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் வாடா, ஏய் உட்காரா. தெரியும் சார். அப்பே மஞ்சு என்ன சாப்பிட போற சார்? சார் என்ன கொல்லாதீங்க சார். போராடுறவன் தாண்டா மன்னிப்பான், வேட்டையாடுறவன் கொல்லத்தாண்டா செய்வான். எனக்கு கொலை பண்ண மட்டும்தான் தெரியும். உன்ன மாதிரி எத்தனையோ பேரை கொண்டுட்டு தான் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன். அதை அழிக்கிறதுக்கு கன்ஸ் பத்தாதுடா, கட்ஸ் வேணும்டா. சாரி சார். சார், என்ன சுரேஷ், எல்லா சேனல்காரங்களும் அர்ஜுனை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. ஏசிபி அர்ஜுன் டியூட்டியில் ஜாயின் பண்ணல இருந்து சிட்டிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிறதே இல்லை சார். ஆ கரெக்ட். இந்த விஷயத்தில் அவருக்கு ஃபுல் பவர் கொடுத்துட்டா சிட்டியில் இருக்கிற ரவுடித்தனத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணிடுவார் சார். ஓகே. ம், சொல்லுங்க. அபிமனியோட அராஜகத்தை முடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆபீசர் கிடைச்சிருக்காரு சார்.
அந்த கலெக்டர் விஷயம் என்னாச்சு? பேரை கேட்ட உடனே பேண்ட் நனைஞ்சிருது, அவனை பயமுறுத்தி என்ன லாபம்? சரி, அந்த கஜா விஷயம் என்னாச்சு? நெக்ஸ்ட் மீட்டிங்ல பாரு, அவனுக்கும் பேண்ட் நனைஞ்சிரும். சரி, அப்புறம் கிளம்பலாமா? ம் ம் அந்த ஏசிபி அரஸ்ட் பண்ண எங்க ஆளுங்கெல்லாம் இன்னும் அரை மணி நேரத்துல வெளியில இருக்கணும். எல்லாம் வச்சுக்கிய, உங்க உயிர் இருக்காது. சார், 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 காளி வந்திருந்தா சார், அவங்க ஆளுங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி என் காலரை பிடிச்சிட்டு போனா சார். இப்பெல்லாம் அவன் அராஜகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார், அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் சார். புதுசா வந்த ஏசிபி அர்ஜுன் நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனை கமிஷனர் பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. புதுசா வந்திருக்கான்ல, அப்படிதான் இருக்கும். நம்மளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவனை வழிக்கு வந்துருவான். ஆனா அவன் மத்தவங்க மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அபிமன்யுனா சிப்பாஹி இல்லடா, நாட்டு ஆள்ற ராஜா. போக போக நம்மளை பத்தி அவனே தெரிஞ்சுக்குவான். ஜஸ்ட் ரிலாக்ஸ். வெல்டன் அர்ஜுன் சார், நீ வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரவுடிங்களும் அலறிக்கிட்டு இருக்காங்களா? மற்றவங்களெல்லாம் விடு, அபிமன்யோ என்ன பண்ணலாம் அவனை பத்தி தெரிஞ்சுக்க நானும் தீவிரமா இருக்கேன் சார். ஓகே அர்ஜுன், ஆல் தி பெஸ்ட் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே, கேரி ஆன். எஸ் சார். ஹலோ, அப்படியா? நான் இப்போ வரேன். சரக்கு முடிஞ்சிருச்சுனா? அதுக்குள்ள சரக்கு முடிஞ்சிருச்சுன்னா எப்படா? நீங்க குடிக்கிறதுக்கு பத்தாவது போல இருக்க. அவருக்கு பதில் சொல்ல முடியாம நான் தானே கஷ்டப்படுறேன். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஹா, ஞாபகம் வந்துருச்சு, அன்னைக்கு அந்த ஸ்மக்லிங் நியூஸ்ல இவனை பார்த்தோம். அப்ப நம்ம நினைச்சது கரெக்ட் தான். இந்த ஸ்மக்லிங்கெல்லாம் யாரு காரணம்னு இந்த ஆள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்மக்லிங்க்கு காரணமானவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆள் தான் நமக்கு மெயினான விட்னஸ். சார், அங்க பாருங்க. இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க? அது வந்து சார், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. சரி, இந்த நேரத்துல எங்க போறீங்க? எங்க வேணாலும் போவோம், உங்களுக்கு என்ன? எங்களுக்கு பதில் சொல்லலாம் கூட பரவாயில்ல, ஆனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, பாத்து போங்க. ஓ, கஷ்டம். வணக்கம் சார். வா, இப்படி உட்காரு. நாங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி 60% வேணும்னு கேட்குறோம் சார். ரியல் எஸ்டேட்டை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே. எங்களுக்கு ஒரே லாபத்தில் 60% கொடுத்துட்டோம்னா நாங்கள் எப்படி சார் பிழைக்கிறது? நீங்கள் கொஞ்சம் தயா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் சார். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 2 கோடி. என்னது, 2 கோடியா? வாமச்சா கிளம்பலாம். ஆ, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. வா. எங்கடா,
பின்னா மச்சான் ரெண்டு கோடி கொடுக்க போறியா? நீ இருறா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு தான் எதுவும் தெரியாது. மினிமம் காமன் சென்ஸ் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கான். ரெண்டு கோடியா? 2000 ரூபாய் கொடுத்தா எங்க சென்னையில பாடிக்கு பதிலா பிளட் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன நெகல பாக்குற? உன் மொறப்புக்கும் உன் சுத்தி இருக்கவங்களும் பார்த்து என் மச்சான பயப்படுவாரு, நான் பயப்பட மாட்டேன். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் பாம் பாஸ்கர். சின்ன வயசுல பல ரேப்புகளை பண்ணிருக்கேன். 20 வயசுல கிட்னாப் பண்ண, 25 வயசுல கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சேன். என் பேரை சொன்னா ஊர்ல பாதி பேருக்கு சுகர் பிபி எல்லாம் கண்ட்ரோல்லே இருக்காது. சார், நீங்க கேட்ட 2 கோடியே கொடுத்துறேன் சார். 3 கோடி ரெடி பண்ணிக்க. ஏ அன்சரே சார், நிவேதா வருவா நினைக்கிறியா? கண்டிப்பா வருவாங்க சார். தினமும் இந்த ரூட்ல தான் வருவாங்க சார். அன்சரி, எங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன சார், ஒரு லைலா மஜ்னு, ஒரு பார்வதி தேவதாஸ், ஒரு அக்பர் பீர்பல் மாதிரி இருப்பீங்க சார். யோ அன்சரி, அக்பர் பீர்பல் ரெண்டு பேரும் ஆம்பளைங்க. ஓ அப்படியா? எனக்கு தெரியாது சார். மேடம் வராங்க சார். அன்சரி சார், நீ போய் நான் கூப்பிடுறேன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வா. கூப்பிட்டா வருவாங்களா சார்? கூப்பிட்டு பார்த்தா தானே யா தெரியும். ஓகே சார், வாங்க. எங்க சார் வெயிட் பண்றாரு. வாட்? சார் உங்களை கூப்பிட்டு. அப்படினா உங்க சார் எங்க வர? எங்க சார் போலீஸ். சோ வாட்? சரி, அப்ப இங்கே இருங்க மேடம், நான் கூப்பிட்டு வரேன். சார், அவங்க உங்களையே வர சொல்றாங்க. அந்த திமிரு தான் அவகிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வா. நிவேதா, உங்ககிட்ட கொஞ்சம் 10 நிமிஷம் பேசணும். I have no interest in talking to you. But it is important to talk with you. Please, Nivetha. Okay. அன்சாரி சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். யாரும் இல்லை சார், பேசுங்க. நீ இருக்கலையா? மறந்துட்டேன், சாரி சார். கிளம்பு, கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். ஹலோ, ஆல்ரெடி 2 மினிட்ஸ் ஓவர். நிவேதா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க தேவைப்படும். நான் இப்போவே சொல்ல வேண்டிய விஷயம் மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்பவுமே சொல்ல முடியாது. ஐ லவ் யூ நிவேதா, ஐ லவ் யூ. கேட்ட உடனே வருத்தத்தை தர விஷயம், என்ன மாதிரி ஆளுங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சொல்கிற விஷயம், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க தேவையில்லாத விஷயம், நான் கூட இப்போவே சொல்ல வேண்டிய விஷயம், ஐ ஹேட் யூ. நீ என்னை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? லவ் ஸ்டோரி ஹிட்டா அவுட்டா? டிசாஸ்டர் ஆயிடும் நினைக்கிறேன். எங்க சார் சொன்ன விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இவரை விட நல்லவர் எப்பவும் கிடைக்க மாட்டாரு. எங்க சார் நம்பர் 975-00-00-975. நீங்க எப்ப வேணா அவரை கூப்பிடலாம். யாரையும் விட மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஏசிபிக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்து கூட எதுமே பண்ணாம போயிட்டாரு. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ வரைக்கும் வேற, இனிமே நடக்க போறது வேற. இது வரைக்கும் வேலை செஞ்சவங்க எல்லாம்
அவ பணத்தை பார்த்து எல்லாரும் மயங்கி இருக்கலாம், இல்ல அவனோட வெப்பன்ஸ் பார்த்து பயந்து இருக்கலாம். ஆனா நான் அந்த மாதிரி இல்ல. என்னடி டென்ஷன் ஆயிட்ட? ஒன்னும் இல்ல, உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் பாரு. இந்த போட்டோ பாத்தியா? இது நம்ம ஆபீஸ் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற ஃபுட்டேஜஸ்ல இருந்து கிடைச்சது. இந்த ஒயிட் ஷர்ட் போட்டுக்கான அவன் தான் பட்நாயக். இவனை தான் நம்ம அன்னைக்கு அந்த சாராயம் காய்ச்சிற இடத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த போட்டோ பாரு, இதை நீ நல்லா அப்சர்வ் பண்ண. இங்க பாத்தியா பட்நாயக், இந்த ஆளை பிடிக்கணும்னா நீ அர்ஜுனை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏசிபி அர்ஜுன் இந்த கேஸ் டீல் பண்றதுனால நமக்கு நிறைய ப்ரூஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நாளில இருந்து நான் அர்ஜுனை ஃபாலோ பண்றேன். ஓகே. கல்யாணம் எப்ப சார்? என் கல்யாணம் விடுங்க. எப்ப தனுஷ? உன் கல்யாணம் அப்போ? என்ன சார் அவசரம்? ஏய் யார் அது? சார் சார், வணக்கம் சார். சார் உங்களுக்கு வணக்கம் சார். சார் ஒரே நிமிஷம் சார். சார் 750 ரூபா கொடுத்து ஃபுல் பாட்டில் வாங்கினேன் சார். கடைசியில் ரெண்டு பேருக்கு மிச்சம் இருக்கும் போது சைடிஷ் எதாவது வாங்கலாம்னு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே என் ஃபுல் பாட்டிலே ஒன்று அஷ்டா சார். இந்த சிட்டியில் பொம்பளைகளுக்கு தான் சேஃப்டி இல்லைன்னா ஃபுல் பாட்டிலே கூட சேஃப்டி இல்லையா சார்? கையெத்த குமரம் எப்படியாவது என் ஃபுல் பாட்டில் கண்டுபிடிச்சி கொத்துருங்க சார். ரெண்டு பேருக்கு சும்மா வருமா சார்? சார் அப்படியா சைடு நிறைய இருக்கிறா, இன்னும் கொஞ்ச நேரம் அடியில வைக்க. ஓகே சார். சார் தேங்க்ஸ் சார், போயிட்டு வர்றேன் சார். கொஞ்சம் சாப்பிடுமா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா? ஒரே ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிடுமா? இன்னும் கொஞ்சம். யாருமா? நான் கிளம்பிட்டேன். அவசரம்? மெதுவா குடி நிமிதா. ஓகேமா போயிட்டு வரேன். ஆ ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ பண்ற தொழில நான் எப்பவுமே குறுக்க வந்ததில்ல. அதே மாதிரி என் தொழில நீ குறுக்க வராத. என்ன என் தொழில் செய்ய விடு. இங்க உன்னோடது என்னோடதுன்னு எதுவுமே இருக்காத. சம்பாதிக்கிறது சாதிக்கிறது மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபீல்டுல உன் ரேஞ்ச் எவ்வளவோ என் ரேஞ்சும் அவ்வளோ இருக்கு, அதை மறந்துடாது. ரேஞ்சுங்கிறது சொன்னாலோ இல்ல விலை கொடுத்தோ வாங்க முடியாது, தானா வரணும். எனக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு சொல்றதுக்கு கூட ஒரு ரேஞ்ச் வேணும். சரி, உன் கூட நான் பிரச்சனை வச்சுக்க விரும்பல. எனக்கு வர்ற லாபத்துல உனக்கு 30%, எனக்கு 70%. ஓகேவா? யாரா? நான் நிவிதா பேசுறேன். நிவிதா? அர்ஜுன். சொல்லு நிவிதா. நான் இங்க ஆட்டோ நகர் அயன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நீ எங்க எதுக்கு போன? அந்த அபிமன்யு இங்கே தான் இருக்கான். நான் இப்போ வரேன், நீ ஜாக்கிரதையா இரு. நாலு பிஸ்கட்டை தூக்கி எறிகிறான்னு புலி ஒருத்தங்கிட்ட நாயா மாறிட்டா கண்ட தெருநாய்க்கெல்லாம் புலி கேவலமா தெரியும்.
எனக்கு அந்த புலி மாதிரி வாழத்தாண்டா தெரியும். பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச அபிமன்யு, செத்து போயிடுவேன். இப்ப அபிமன்யு பத்தி தப்பா நினைக்கிறத நீ உடனே நிறுத்தலண்ணா. பாரு கஜா, நெக்ஸ்ட் மினிட் உன்னோட உயிர் உடம்புல இருந்து வெளியில வந்துடும், தெரிஞ்சுக்கோ. சின்ன பையனா இருக்கும்போது தாத்தா எனக்கு நிறைய கதை சொல்லுவாரு. கதையோட கிளைமேக்ஸ்ல மட்டும் காமனா ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அது என்னன்னா, கொல்றதுக்கு டிசைட் பண்ண ஒருத்தன் கண்டிப்பா சாகிறதுக்கும் தயாரா இருக்கணும்னு. இந்த கஜாவை நீ ரொம்ப தப்பா எட போடுற. சேத்துற பொருள்ற பண்ணி எவ்வளவு உயர்ந்தாலும் கோயில் இருக்கிற நந்தி ஆகாதுடா. குட். அவனுங்கள கூட்டிட்டு வாங்கடா. நீங்க எதுவும் வச்சுக்குவானா? மூ. என்ன சபி, சோகமா இருக்க? நீ என் கூட சந்தோஷமா தானே இருக்க? என்ன அபி அப்படி கேட்டுட்ட? சந்தோஷமா இருக்கேன்னு நீ உண்மையை சொன்னாலும் எனக்கு என்னமோ அது பொய்யாத்தான் தெரியுது. உன்னை சந்தோஷமா வச்சிருந்ததா எனக்கு ஒரு விஷயம் கூட ஞாபகம் வரல. என் கூட நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்ட. உன் கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன்னு நான் சொல்றேன். என் கண்ணில் உன்னை வைத்து மூடட்டா.
சீரானதே. எனக்கு அவங்க கிட்ட இருக்கிற முத முதல்ல மாட்டுறது நான் தான். இப்ப பேசுறா பேசுறா. ஹலோ அர்ஜுன், சீக்கிரம் வா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 5 மினிட்ஸ். ஓகே, உள்ளதுக்கு போடுங்க. போறோம் போக்கு. தோளை உரிச்சிருவன். ஹலோ மேடம், உங்க ஃப்ரெண்ட் அஞ்சலி யாரோ கொன்னுட்டாங்க. எங்க? திரிசூல மலை பக்கத்துல மேடம். நான் இதோ வரேன். அர்ஜுன் போலாம். சார், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம். செத்து போன பொண்ணு பேர் அஞ்சலி. அவள் நியூஸ் ரிப்போர்ட்டராக வேலை செய்கிறா. அவளுக்கு அம்மா அப்பாவும் இல்லை. மிச்ச சொந்தக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது க்ளூஸ் கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல சார். சரி, அபிமன்யு வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வேண்டாம், நாளை காலையில போலாம். நோ, இப்பவே கூட்டிட்டு போ. சொன்னா கேளு, நாளைக்கு மார்னிங் போலாம். சூரிய தேஜா நியூஸ் ரிப்போர்ட்டர் அஞ்சலி இன்று மாலை கொலை செய்யப்பட்டார்.
எங்க அவன்? அவனா அபிமன்யு. அவர் வீட்ல இல்ல, நான் அவர் பொண்டாட்டி தான். என்ன விஷயம்? ஓ, நீதானா அபிமன்யு வைஃப்? ஊர்ல இருக்கிறவங்க உயிரையில எடுக்கிற உன் புருஷன் 100 வருஷம் வாழணும்னு நீ பூஜை பண்ணிட்டு இருக்கியா? உன் புருஷனால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவனால உயிர் போனவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க நிலைமைய பார்த்து வருத்தப்படுறத தவிர வேற எதுவுமே செய்ய முடியாம இப்ப நாங்க கோழிய வாழ்ந்துட்டு இருக்கோம். தெரியுமா எப்படி அவனால மனுஷங்களை கொல்ல முடியுது? உயிரோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு எங்க தெரிய போகுது? கொஞ்சம் நிறுத்துறியா? ரொம்பதான் பேசிட்டு இருக்க. நான் எதுவும் பேசாம இருக்கிறதுனால என் பொறுமையை ரொம்பதான் சோதிச்சுட்டு இருக்க. இப்பவே நீ ஓவரா பேசிட்ட. இங்க பாருமா, என் புருஷன் கிட்ட நல்ல வார்த்தை சொல்லி அவரை மாற சொல்லிட்டல. அவர் ஒருத்தவங்க சொன்னா அது கேக்குறவர் இல்ல. ஏன்னா அவர் ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டா அது அவ்வளவு சீக்கிரமா நிறுத்த மாட்டாரு, முடிச்சுட்டு தான் வருவாரு. அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல எல்லாமே ஒரு லிமிட்டோட தான் பண்ணிட்டு வர்றாரு. இல்லன்னு வை. பாவம், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மோர் சாப்பிடுறீங்களா? வா அர்ஜுன். கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் தானா சரியாயிடும். நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, மத்தது நாளைக்கு பேசிக்கலாம். ஏய், யாரும் போகாதீங்க, நில்லுங்க. தலியா, ஓ தலியா, யாரியா எங்க ஆளுங்களை உள்ள வச்சது? யாரியா நீ? எதுக்கு அந்த பிச்சைக்காரங்க எல்லாம் உள்ள விட்ட? என்னது, நாங்க பிச்சைக்காரங்களா? பின்ன ஏய், செட்டப் கெட்டப் எல்லாம் பார்த்தா தெரியல நாங்க ரவுடிங்க. நீங்க ரவுடிங்களா? அண்டா சொம்பெல்லாம் திருடி விக்கிறவனுங்க மாதிரி இருக்கீங்க. நான் டான்சர், பர்மா பஜார் மார்க்கெட்ல திருட்டு வீசிடி விக்கிறவங்க மாதிரி இருக்கீங்க. நீங்க ரவுடிங்களா? சரி விடுங்க, உங்களுக்காக நம்புறேன். இப்ப எதுக்கடா வந்தீங்க நீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எங்க ஏசிபி வருவாரு, அவருக்கும் காமிக்கலாம். ஹலோ. இவரை பத்தி புரிஞ்சுக்கவே முடியலையே, இப்பதான் வராரு, உடனே போறாரு. ஹலோ மேடம். சொல்லு சுஷில். இங்க அபிமன்யு கேங்குக்கு போலீஸ் ஆபீசர் அர்ஜுன் கேங்குக்கு சண்டை நடக்குது. வாட்? எஸ் மேடம், நான் ஆல்ரெடி சேனலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் உடனே வரேன்.
நீ சாக அடிக்கணும்னு நினைக்கிற அபிமானியும் வேற யாரும் கிடையாது. என் சொந்த அண்ணா. உன் சொந்த அண்ணனா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அதெல்லாம் தெரியணும்னா இந்த நிகழ்காலத்தை விட்டுட்டு கொஞ்சம் பழைய காலத்துக்கு போகணும். எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப முதலமைச்சரா இருக்கிற எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு எல்லாமே சின்ன வயசுல இருந்து எங்களை படிக்க வச்சு இந்த நன்மை கொண்டு வந்திருக்காரு. இந்த மனுஷங்களுக்கு வர கஷ்டம் அவங்க கண்ணில் கண்ணீர் வர்றதுக்காக இல்லடா. அவனோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்தி அவன் எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கறதுக்காக தான். எல்லாரும் அவங்க குடும்ப சொத்தை பகிர்ந்துப்பாங்க. ஆனா உங்க அப்பாவோட லட்சியத்தை நீங்க பகிர்ந்துக்கணும். அது மட்டும் இல்ல, அதை அடையிறதுக்கு நீங்க தினம் தினம் போராடணும். சரியா அர்ஜுன், அபி, நான் நடத்த போற தர்ம போராட்டத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு உதவியா இருக்கணும். அராஜகத்தை அழிக்கிறதுக்கு அர்ஜுனோட ரதத்தை ஓட்டின சாரதியா நீ இருக்கணும். ஒருத்தரோட போராட்டம் வெளிச்சத்தை பகிர்ந்துக்கிறதுக்குன்னா உன்னோட யுத்தம் இருட்டை விரட்டி அடிக்கிறதுக்கா இருக்கணும். அப்போ அஞ்சலி கொன்னது யாரு? அதான் எனக்கும் தெரியல. யாரோ நம்ம பிளானை செகண்ட் பை செகண்ட், மினிட் பை மினிட் ஃபாலோ பண்றாங்க. கொல்ற வரைக்கும் போயிருக்கானுங்கன்னா அவனுக்கு நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸா இருக்கானுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐம் சாரி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் தேவையில்லாம ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் ரவுடிஸ், கன்ஸ், வெப்பன்ஸ் இதுதானா? நேரம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஏன் அன்சாரி பண்ணீங்க மாதிரி கத்திட்டே இருக்கானுங்க? யாரு உனங்களா? அந்த தடிப்பையன் சொந்தக்காரங்க சார், கலைத்தாயோட செல்ல பிள்ளைங்க. வீரர்கள், சூரர்கள், ரவுடிகள். ஐயோ அன்சாரி, புரியுற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லு. அதான் சார், அந்த தடிப்பையன் சொந்தக்காரங்க, டிராமா நடத்துறானுங்க. தம காமெடி பீசுங்க சார். அப்படியா? ஆமா சார். சரி வா, அவங்க காமெடி என்ன பாத்துருவோம். வாங்க சார். எங்களை விட்டுருங்க சார், பெரியார் பாதையில ஒரு பஜனை ப்ரோக்ராம் இருக்கு சார், விட்டுருங்க சார், போனோம் சார். ஆமா சார், ப்ளீஸ் சார். ஆ போலாம் போலாம். தேவையில்லாத டென்ஷனால உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு. ஒரு நாள் ஸ்கிட் பண்ணுங்க. ஸ்கிட் பண்ண விட மாட்டேன். நீங்க அதை நல்லா பண்ணணும், நான் அதை பார்த்து நல்லா சிரிக்கணும், அப்ப விடுறேன். எங்கடா போற கரடிக்குட்டி? நானும் தான் ஸ்கிட் பண்ணலாம். பண்ண போறியா? சரி பாப்போம். வணக்கம் சார், இந்த ஸ்கிட்ல நான் ஸ்கூல் மாஸ்டர் பாக்குறீங்களா சார்? ஒன்பது ராச்சி, 9 மணிக்கு ஸ்கூல் திறந்தா ஒரு பயல இன்னும் காணும். இவனுங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்துறத விட அந்த வயலுக்கு போய் 4 எருமையை கட்டி மேய்க்கலாம். வணக்கம் சார், என் பேரு மோகன கிருஷ்ணா, இந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருக்கேன். ஏண்டா மணி என்னாச்சு? டைமர் மாஸ்டர், டைமர் மாஸ்டர், 9 ஆயிடுச்சு. 9:30 தானே? ஸ்கூல் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு மாஸ்டர். 1/2 மணி நேரம் லேட்டு. எதுக்குடா லேட்டு? மாஸ்டர், நான் வரும்போது ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பெரிய போர்டு இருந்தது. போர்டா? வணக்கம் சார். ஏண்டா நீ இவனை விட லேட்டா வந்திருக்க? நான் எப்போ வந்துட்டேன், உயிர் நண்பர்கள் இல்லையா, அதனால இவனுக்காக நான் கேட் பக்கத்துல வெயிட் பண்ணி பண்ணி தூக்கம் வந்து தூங்கிட்டா மாஸ்டர். அங்கே படுத்து விடியற வரைக்கும் தூங்க வேண்டியதானே? லாரிக்காரன் சத்தத்தை கிட்ட எந்திரிச்சு பார்த்தா இவன் ஸ்கூலுக்குள்ள இருக்கான். நீ ஓகே ஓகே.
பெரிய நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது அது? நாளைக்கு எங்க வீட்ல எங்க பாட்டியோட 60வது கல்யாணம். அப்படியே நீங்க கண்டிப்பா சாப்பாடுக்கு வரணும். உன்னை பத்தி நான் என்னவோ நினைச்சேன். மாஸ்டர்ங்கிற மரியாதை உன் மனசுல இருக்கே. அப்புறம் மாஸ்டர் புளிப்பணியாரம், மெதுவடை, மசால் வடை இப்படி நிறைய சமைக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்ல இருந்து நான் வேற யாரையும் கூப்பிடல மாஸ்டர், உங்களை மட்டும் தான் கூப்பிடுறேன். அதே என்ன மட்டும் கூப்பிடுறேன் மாஸ்டர், எங்க அப்பா மூணு வெட்டி பசங்களை பார்க்க சொன்னாரு. இப்ப ரெண்டு பேர் கிடைச்சாச்சு, அதாவது மூணாவது. அப்போ என்ன வெட்டி பையன் முடிவு பண்ணிட்டேன் அப்படிதானே? பின்ன உங்களால அடிக்காம கொஞ்சம் ராதா வந்துருச்சுடா. நீ என்னமா எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிக்கிற? அது என் தங்கச்சி இருக்கால, அவளை பொண்ணு பார்க்க வந்தாங்க மாஸ்டர். என்னது, தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தாங்களா? அப்ப இனிமே உனக்கு கல்யாணம் ஆகாது. சரி சரி, நீ கீழே உட்காரு. வா வா வா, என் பக்கத்துல உட்காரு. என் பக்கத்துல, டேய் என் பக்கத்துல உட்காரு வா. டேய் என் பக்கத்துல, டேய் 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 நிறுத்துங்கடா. இப்பதானடா உயிர் நண்பர்கள்னு சொன்னீங்க, இந்த பொண்ணுக்காக இப்படி அடிச்சிட்டு சாகுறீங்க? ரெண்டு பேருக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்ட. ராதா அவகிட்ட எதுவும் வாங்காத. இது உலகத்தான் சாப்பிடு, நல்லா இருக்கும். சாப்பிடு லாலிபாப்பு. ஜாக்கிரதரா ஜாக்கிரத, கொஞ்சம் அடங்குங்க சார். சாப்பிடு சார். சார் டேய், ஏன்டா இப்படி கத்துற? நான் வர ஒரு இதய நோயல்ரா, கொஞ்சம் மெதுவா பேசுறா. அப்படியா சார்? டியோ வந்துகிட்டு இருக்காரு. டியோ வந்துகிட்டு இருக்கார் சார். என்னடா அது? டியோ வந்துகிட்டு இருக்கார் சார். டியோ வராரா? டியோ வராரண்டா. அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லுங்கடா, இல்லனா என்ன அந்தமான் கேக்குனா அனுப்பிடுவாரா? உங்கள தான டான்ஸர் போடுற, எங்கள பண்ண மாட்டாரே. டேய் டைம் ஆயிருச்சு. ஹலோ, இப்ப என்ன பண்றது? ஃபைல் எடுத்துட்டு வர. நான் மறுபடியும் வருவேன். இவங்க எல்லாம் தூக்கி ஓடுறாங்க. அவசரமா இங்க எதுக்கு வர சொன்ன? ஆமா, இப்ப நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றேன். இது அஞ்சலி மர்டருக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல். இது சிட்டியில நடக்கிற ட்ரக்ஸ், பொண்ணுங்களை வச்சு இல்லீகல் பிசினஸ் பண்றவங்களோட கிரிமினல் ஃபைல். அபிமன்யு, இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்ச க்ளோஸ் வெறும் 50% தான். ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, நான் கிளம்புறேன், மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, டேக் கேர். யூ டூ. என்ன நடக்குது இங்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா வேலை செய்றீங்க? சத்தியமா எனக்கு ஒன்னும் புரியல. போய் தாத்தாவை கேளு. ஹே, ஹாய் நிவிதா. ஹாய், நீ என்ன இங்க? ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்தேன். ஓ அப்படியா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹே தள்ளு, நான் கிளம்பணும். எங்க? ஆஃபீஸ்ல அர்ஜென்ட் வர்க் இருக்குமா? அர்ஜுன் சொன்ன கேளு, விளையாடாத ப்ளீஸ். என் கூட வரியா? நான் வரமாட்டேன். ஆமா, எங்க? நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்கதான். ம், போ. ஹே,
எஸ் சார். ஹலோ, யார் நீங்க, எங்க போறீங்க? அல்லிப்பா உக்காருங்க, சொல்லுங்க. என் பேர் பத்மநாபன், இவன் என் தம்பி ஜெகநாதன். எங்களது ரியல் எஸ்டேட் வியாபாரம். சரி சொல்லுங்க. சமீப காலமா நீ எங்க பிசினஸ்ல குறுக்க வர, அதனால எங்களுக்கு லாபம் கிடைச்சா ஓகே, ஆனா தாங்கிக்க முடியாத நஷ்டம் தான் ஏற்படுது. இங்க பார் அர்ஜுன், நான் யாருக்கா இருந்தாலும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுப்பேன். ஒன்னு, பேசி செட்டில் பண்ணிக்கிறது. ரெண்டு, என் பாதைக்கு குறுக்க வந்தா போட்டு தள்ளுறது. எது வேணுமோ நீயே முடிவெடுத்துக்க. இங்க பாருங்க பத்மநாபன், இதுவரைக்கும் தடையாடுறவங்க பெரிய ரவுடியா இருக்கலாம், நீங்க மர்டர் பண்ணவங்க அவங்க அப்பனா இருக்கலாம், ஆனா நான் அவங்க மாதிரி கிடையாது. நீங்க ஜனங்களை ஏமாத்தாம ஒழுங்கா உங்க வேலையை பாத்தீங்கன்னா நான் குறுக்க வர மாட்டேன். இல்ல நீங்க பாக்குற இடத்தெல்லாம் சொந்தமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தோலை உரிச்சிருவேன். மரியாதையா வந்த வழியிலேயே போயிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு சொந்தமான இடத்துலயே உங்களை புதைச்சிட்டு இந்த இடம் கருமறிய அம்மனுக்கு சொந்தமானதுன்னு போர்டு வச்சிருவேன். கெட் அவுட். பாய்மா. டேய் நில்லுடா. காலையில போற, ராத்திரி எப்பயோ வர, ஒரு சில நாள்ல வீட்டுக்கே வர மாட்டேங்கிற, வீட்டுக்கு கூட வர முடியாதபடி அப்படி என்னடா வேலை? எங்க தாண்டா போற? தாத்தா போயிட்டு. பாய். டேய் சார், 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 சூரிய தேஜா நியூஸ் ரிப்போர்ட்டர் அஞ்சலி செத்து இன்னையோட ஒரு வாரம் ஆகுது, அதுக்கு காரணம் யாருன்னு இதுவரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கலையா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்ல அர்ஜுன். நீ அர்ஜென்ட்டுக்கு சேனல் ஆபீஸ்க்கு வா. எதுக்கு? நீ வா, நான் சொல்றேன். வரும்போது சேனல் ஐடி கார்டு எடுத்துட்டு வா. ஓகே, ஐ வில் கம் இன் 5 மினிட்ஸ். அர்ஜுன், இதான் அஞ்சலியோட கேபின். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதுல இருக்கு. சார் எனக்கு தெரியாது சார், கலெக்டர் சார் தான் உங்களை சூட சொன்னாரு சார், எனக்கு வேற எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருக்க சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் சார்
என்ன அர்ஜுன், அந்த ரிப்போர்ட்டர் அஞ்சலி கேஸ் என்னாச்சு? எனி க்ளூஸ்? நோ சார், நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை இன்னும் வேகப்படுத்திருக்கோம். ஜேர்னலிஸ்டோட கேஸ் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார் அர்ஜுன். ஓகே சார், ஓகே. ஐ டோன்ட் லீவ் எனி சஸ்பெக்ட் அண்ட் எவிடன்ஸ் இன் திஸ் கேஸ். ஓகே, தேங்க்யூ சார். அண்ணனுக்கு வயிற்று வலி வந்தது, தம்பி டாக்டருக்கு போன் பண்றார். இதா சீன். ஓகே, டேக் போலாம். 1 2 3 ஆக்சன். தம்பி, அண்ணா, 2-3 மணி நேரமா வயிறு ரொம்ப வலிக்குதுப்பா. அப்படியா? டாக்டருக்கு போன் பண்ணவா? உடனே போன் பண்ணு. சரி, செய்ற. அம்மா, ஹலோ. ஹலோ டாக்டர் சாரா, சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு வயிறு வலிக்குது. அப்படியா? கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? வந்து பாக்கறேன் கண்டிப்பா. சரிங்க டாக்டர் சார். மருந்து எழுதி தர எல்லாம் சரியா போயிடும். ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. 1 2 3 தம்பி, தம்பி, எனக்கு 2 மணி நேரமா வயிறு ஒரே வலியா இருக்கு தம்பி. அப்படியா? டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? சரி, பேசுறேன். ஹலோ டாக்டர் சார், எங்க அண்ணனுக்கு வைத்த வலி. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வந்துருவோம். சரி டாக்டர் சார், அண்ணா போன் பண்ணிட்டேன், வரேன்னு சொல்லிட்டாரு. என்ன சாப்பிட்டீங்க? கவலைப்படாதீங்க, நான் மருந்து எழுதிறேன், சரியா போயிடும். என்னடா நடக்குதுங்க? வயிற்று வழிய ஒரு ஜாலியா பண்ணுங்கடானா. நீங்க தானே சார் லவ்லியா பண்ண சொன்னீங்க? வயிற்று வழினா, வயிற்று வழினா சிரிப்பாங்களா? இப்பவாவது ஒழுங்கா பண்ணுங்க. ஜாக்கிரதையா? ஜாக்கிரதையானா ஒரு மாதிரி ஃபீல் ஆகி ஒரு அழுதுகிட்டு மாதிரி சீரியஸா பண்ணணும். சீரியஸா? ஆமா, ரொம்ப சீரியஸா பண்ணிடுறேன். ஓகே, சீரியஸ் கேமரா, சீரியஸ் சீரியஸ் ஞாபகம் வச்சுங்க. சீரியஸ் சீரியஸ். ஓகே, 1 2 சொல்லுங்க. வயிற்று வலிக்குது. அப்படியா? சீக்கிரம் வாங்க, வந்து பாத்துறேன்.
அண்ணா போன் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? அதுக்கிட்டு இருக்கா. வாங்க. யாருக்கு வைத்த வழி? எங்க அண்ணனுக்கு. எப்ப இருந்து வைத்த வழி? 2 மணி நேரமா வயிறு வலிச்சுக்கு. 2 மணி நேரமா வைத்த வழியா? என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. 50 இட்லியோ 50 வடையோ சாப்பிட்டேன். 50 இட்லி 50 வடையா? ஒண்ணு பிரச்சனை இல்ல, மருந்து எழுதி தர. என்ன சரியா போய் எழுதி கொடுங்க. அதையும் ஒரு கை நான் பாத்துக்கிறேன். கட் கட் கட். என்னாச்சு சார்? என்னால முடியாது, என்னால முடியவே முடியாது சார். இது வேலைக்கு ஆகாது சார். உங்ககிட்ட வேலை பார்க்கவே முடியாது. வயிற்று வலி வந்தவ சீரியஸா நினைக்கிறான். வினோதம் நடிச்சிருவாங்க சார், இப்ப நடிச்சிருவாங்க. ஆத்தோ கோயிந்தோ கோயிந்தோ. தம்பி, ரெண்டு மணி நேரமா வயிறு ஒரே வலியா இருக்கு. ஆமா தம்பி, டாக்டர் சார் கொஞ்சம் பண்ணுப்பா பண்ணுப்பா. சரிங்க. ஹலோ ஹலோ டாக்டர் சார், சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு பயங்கர வயித்து வலி. அப்படியா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாக்குறீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே. டாக்டருக்கு போன் பண்ணிட்டேன், வரேன்னு சொல்லிட்டேன். யாருக்கு பா வயித்து வலி? எங்க அண்ணனுக்கு டாக்டர். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கறேன். சரிங்க டாக்டர். என்ன ஒரு நடிப்பை கொடுத்தீங்க! இவ்வளவு நாள இந்த பர்ஃபார்மன்ஸ் எந்த குடோன்ல ஒளிச்சு வச்சிருந்தீங்க? இங்க பாருங்க. என்னாச்சு? இதுல சிப்பு போட மறந்துட்டேன். என்னடா, நேத்து ராத்திரி தான் சரக்கு வந்துச்சுனே. பிரச்சனை இல்லாம சரக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் பாத்துங்க. விடியறதுக்குள்ள சிட்டி பூரா சரக்கு இருக்கணும், புரிஞ்சுக்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். சரக்கு ஒரிஜினல் இல்லைன்னு பாக்கணும் காமி. டேய், அத கொஞ்சம் திறந்து காட்டுற. பாக்கெட் பெருசா வந்திருக்கு, இத சின்ன சைஸுக்கு மாத்தணும்னா. சரக்கு ஒரிஜினல் தான், ஆனா ஒரு டவுட். என்ன டவுட்? ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. பெரியவரை பத்தி தெரியல, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், புரிஞ்சுக்க. பாத்து நடந்துக்க. அப்படியே ஆகட்டும் பாய், நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க பாய். அஞ்சலி கேஸ் கமிஷனர் ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காரு. இது வரைக்கும் நமக்கு எந்த குளூவுமே கிடைக்கல. இந்த கொலைய செஞ்சவன் கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருப்பான். சோ நீயும் இந்த கேஸ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோ. ஓகே, நான் இதை பத்தி யோசிக்கிறேன். Okay, you carry on. Okay.
அபி சொல்ல அர்ஜுன், எனக்கு இப்பதான் சிட்டியில நடந்த கிட்னாப்ஸ் மர்டர்ஸை பத்தி ஓகே கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கலெக்டர் ஏமச்சந்திரா இதுக்கு பின்னாடி இருக்கானோனு எனக்கு சின்ன டவுட்டா இருக்கு. அப்படியா? ஆமா, நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா நம்ம இன்னைக்கு கலெக்டரை மீட் பண்ணணும். போலாமா? சீக்கிரம் ரெடியா? நான் வந்துடுறேன். சரி. எனக்கு வேணும் ரெண்டு பெட்டு. லைட்டு ஆஃப் பண்ணி லைஃபை சும்மா என்ஜாய் பண்ணு. வீடியோ வர ஐபிஎல் மேட்ச் ஆடி சிக்ஸ் அடிக்க வாடாமா. இதை பார்க்கவா இங்க வந்தோம்? சீக்கிரமா நல்லா குளிக்க குளிக்க ஆடு பாப்போம். புடிச்சோ புடிச்சோ மச்சானே, டேட்டா புடிச்சோனே, செல்ல மச்சான். தனியா இருக்கும் வேலையில தாப்பால் போட்டு என்ன தான் கட்டி அடைச்சான். ஒரு குத்து ஆட்டம் போடலாமே வா என் சொல்ல மச்சா. குத்து மேடு ஏறே ஒரு குத்து ஆட்டம் போடலாமே வா என் சொல்ல மச்சா. போல போல போ போல போல போ போல போல போ போல போல போ. கருத்து மச்சா வந்தானையா?
நடக்கிற கிட்னாப்ஸ் மர்டர்ஸ் ட்ரக்ஸ் மாஃபியாவை பின்னால் இருந்து நடத்துறது யாரா? எனக்கு இது தெரியாது சார், சத்தியமா சொல்றேன், எனக்கு இது தெரியாது சார், ப்ளீஸ் சார். என் டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சொன்னேன்னா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம். சொல்லலைன்னா என் கையால செத்து மார்ச்சூரிக்கு போயிடுவேன். சொல்றேன், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? புல்லட் இறங்கினா தான் உனக்கு புத்தி வருமா? சொல்லு. இந்த சிட்டியில் நடக்கிற கொலை கொலை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நாட்டு சிஎம் தான் சார். சிஎம்மா? ஆமா சார், அவர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்திக்கிறாரு. அவர் சொல்றத செய்யறத தவிர வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நம்ம வச்சு கழுத்து இருக்கிறத நேரடியா பாக்குற மாதிரி இருக்கு. தப்பு செஞ்சவ என் கையில கிடைக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்பான். என் கையில் மட்டும் சிஎம் என்ன, அவங்க அப்பா பிஎம்மா இருந்தாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. நாளைக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சிஎம் முன்னாடி சொல்றதுக்கு நீ ரெடியாயிரு. ஹலோ சார், அர்ஜுனுக்கும் அபிமனுக்கும் சிட்டியில் நடக்கிற கிரைமுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சு போச்சு சார். என்ன? கவலைப்படாதீங்க, உங்க பேரை நான் சொல்லல, நம்ம நாட்டோட சிஎம் பேரை சொல்லிட்டேன் சார். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். ஹாப்பி ஜர்னி. சொல்லுங்க கமிஷனர், என்ன விஷயம் சார்? கலெக்டரை யாரை சுட்டு கொண்டுட்டாங்க சார். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த அபிமன்யு தான் இதை பண்ணியிருக்கணும். அதனால அபிமன்யு மேலே என்கவுண்டர் ஆர்டர் கொடுக்கலான் இருக்கேன் சார். அவரை சுட்டு கொள்றதுக்கு இதுதான் சரியான நேரம் சார். பாருங்க, அனாவசியமாக அந்த மாதிரி வேலைலாம் செய்யாதீங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? ஸ்பாட்டில் சார். ஓகே, அப்போ உடனே இங்கே கிளம்பி வாங்க, நான் உங்களை பார்க்கணும். சீக்கிரம் வாங்க. ஓகே சார். உடனே பிரஸ் வர சொல்லி அலோன்ஸ் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். சார், அபிமன்யு விஷயத்துல நாம இப்பவே ரொம்ப லேட் பண்ணிட்டோம். அபிமன்யை பத்தி இன்னும் லேட் பண்ணா ரொம்ப கஷ்டம் சார். நீங்க எதுக்கு தடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல.
மாமா, அபிமன்யுவுக்கு ஷூட் அண்ட் சைட் ஆர்டரை பாஸ் பண்றதுக்கு இதுதான் ரைட் டைம். கமிஷனர். எஸ் சார். அவன் விஷயத்துல எதுக்கு அவசரப்படுறீங்க சார்? இதுவரைக்கும் நடந்த பல கொலை கொள்ளைக்கு இவன் பொறுப்பா இருக்கான் சார். இல்ல இல்ல, இப்ப வரைக்கும் மர்டர் ஆனவங்க யாரு? ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனவங்க தானே? எஸ் சார். கமிஷனர், இந்த அபிமன்யு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அபிமன்யு என்னோட சொந்த தம்பியோட பையன். அது மட்டும் இல்ல, ஏசிபியோட சொந்த அண்ணன். இந்த சிட்டியில் நடக்கிற குற்றங்கள் எல்லாத்துக்கும் யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அப்பாயின்ட் பண்ண ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் தான் அவர். வாட்? ஆமாம், பக்கத்து ஸ்டேட்டில் ஐபிஎஸ் முடிச்ச அபிமன்யு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷனோட நான் தான் இந்த ஸ்டேட்டுக்கு அப்பாயின் பண்ணேன். அப்படியே சார். அதனால இந்த சிட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டா அபிமன்யுவை போஸ்டிங்க்கு போடுங்க. இது என்னோட ஆர்டர். ஓகே சார். சுனிதா, நீங்க லைவ்லயே இருங்க, சிஎம் வந்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. மாமா, அபிமன்யு மேல இருந்த ஷூட் அண்ட் சைட் ஆர்டர்ஸ் எதுக்காக கேன்சல் பண்ணீங்க? சொன்னல, அவன் யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்பெஷல் ஆபீசர்னு. அவனோட ஒவ்வொரு அசைவுக்கும் காரணம் நான் தான். அவன் டியூட்டி அவன் செஞ்சிருக்கான். டியூட்டி? அபிமன்யு அண்டர் கவர் போலீஸ் ஆபீசர்ன்ற விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லல? சில விஷயங்களை சில பேருக்கு சொல்லாம இருக்கிறதா நல்லது. அப்படின்னா? What do you mean? எல்லாரும் சொத்தை தான் பகிர்ந்துப்பாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேரும் என் தம்பியோட லட்சியத்தை பகிர்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பேரும் தான் என்னோட வாரிசுங்க. வாரிசுங்களா? அப்படின்னா எவ்வளவு நாளா நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் நாய் மாதிரி செஞ்சேன். அப்ப நான் யாரு? I'm a watchdog. நீ அப்படி நினைச்சுக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அபிமன்யுவோ எந்த தப்பும் பண்ணல. கவர்மெண்ட்டுக்கு எதிராக சதி செய்யறவங்களை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ற அவ்வளவுதான். அவனுக்கு உதவியா ஏசிபி அர்ஜுன் இருக்கான். அவங்க கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அவங்க ஒரு நல்ல வேலையில் ஈடுபடுறாங்க. நம்ம செய்ய முடியாததை மற்றவங்க செய்யும் போது அவங்கள பாராட்டணும். இப்படி பொறாமப்படக்கூடாது. மாமா, அப்படிப்பட்ட பெரிய மனசு உங்களுக்கு வேணா இருக்கலாம், எனக்கு இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு என்கொயரி பண்ணீங்கன்னா முதல்ல மாட்டுறதுனாதான். அப்படி மட்டும் நடந்ததுன்னா 30 வருஷமா சீம் ஆகணுங்கிற என் கனவு கனவாவே மாறிடும். அப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மரியாதை அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. எஸ் ஐ வாண்ட் இட். என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்படி செய்யலன்னா உண்மையாவே உங்க உயிரை எடுத்துருவேன். ஏன் கொண்டுடுவியா? ஆமா, நான் ஒரு தடவை தான் வார்னிங் கொடுப்பேன், ரெண்டாவது தடவை கொன்னுடுவேன். நான் செத்தாலும் சாவேன தவிர அந்த ஆதாரங்களை மட்டும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப சாவு. சத்யா, 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 ஏய் சீக்கிரமா, சீக்கிரமா. என்ன சார், கொலை பண்ணிட்டீங்களா? நான் கொல்லலடா, கோவத்துல அப்படி தள்ளி விட்டேன். அங்க போனா முட்டிக்கிட்டா செத்துட்டான். நீ முதல்ல நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே சார். டாக்டர் சார், அர்ஜென்ட்டா சிஎம் வீட்டுக்கு வாங்க சார். முன்வாசல் வழியே வராதீங்க சார், அங்க பிரஸ்காரங்க இருக்காங்க. பின்வாசல் வழியே வந்துருங்க சார். சொல்லிட்டேன் சார், இப்போ வந்துருவாரு. ஓகே. அப்ப கல்யாணம் எப்ப பண்ணிக்குவ அர்ஜுன்? இப்ப அதுக்கு அவசரம் இல்லண்ணா. ஹலோ, நான் உங்க ஃபேமிலி டாக்டர் நிரஞ்சன் பேசுறேன். உங்க பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சிஎம்பியை ஃபோன் பண்ணியிருந்தாரு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோன்னு ஃபோன் பண்ணேன். நான் இப்போ அங்கதான் போறேன், நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்க. சரி டாக்டர். ஓகே அர்ஜுன். பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டர் ஃபோன் பண்ணாரு. டாக்டர் சார் வந்துட்டார் சார். என்ன டாக்டர், முதல்ல அவரை பாருங்க. சரி.
டாக்டர், கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கு. பாருங்க, வெளியே ப்ரெஷர் இருக்காங்க. கண்டிஷன் ரொம்ப நார்மலாக இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க சந்தேகம் வரக்கூடாது. சொன்ன மாதிரியே செய்யுங்க சார். சந்தோஷம். போங்க போங்க போங்க. கோ வெளியே ப்ரெஸ்காரங்க இருக்காங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஓகே, நான் என்ன பேசினாலும் அதுக்கு தலை. எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன். ஓ ரைட், பணம் போங்க சார். ஒன்னும் நல்லா தான் இருக்கு, அவ்வளவுதான். டாக்டர், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெல்த் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம். ஹலோ, சொல்ல அர்ஜுன். பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்காரு? போட. பெரியப்பா நல்லா இருக்காருல்ல? நல்லாதான் இருக்காரு. அது என்னன்னா கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அவருக்கு. பை த வே, அவர் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாரியா? என்னமா அது? இது போன்ல சொல்ல முடியாது அர்ஜுன். நீ நம்ம காட்டன் மில் இருக்குல்ல, அங்க வந்துருப்பா. அங்க வரும்போது அவையும் கூட்டு வா. மேட்டர் அங்க நான் விவரமா உனக்கு சொல்றேன். ஓகே ஓகே மாமா. சிஎம்ஓட ஹெல்த் கண்டிஷன் நார்மலா தான் இருக்குன்னு டாக்டர் நெருஞ்சனும் அவரோட மருமகனும் சொன்னாங்க. கேமராமேன் ரஞ்சித்துடன் வந்தனா, சூரிய தேஜா நியூஸ், விஜயவாடா. ஹலோ தம்பி. என்ன மாமா, அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? உங்ககிட்ட விஜயவாடாக்கு சம்மந்தப்பட்ட மர்டர்ஸ், கிட்னாப்ஸ், அதுக்கான ப்ரூஃப்ஸ் இருக்காமே அப்படின்னு மாமா சொன்னார். அது எனக்கு வேணும். கொடுத்துருப்பா அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே. அவருக்கு தான் உடம்பு சரியில்லையப்பா. அப்போ பெரியப்பா கான்சிஷன் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாமே. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண ப்ரூஃப்ஸ் அது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணால் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ வரைக்கும் அந்த எவிடன்ஸ் பெரியப்பா கேட்டாலும் கொடுக்குற மாதிரி நான் இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க, அப்படி இல்லை. கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தால் உங்களை இவ்வளோ தூரம் கேட்க விட்டுக்க மாட்டோம். இன்னும் எவ்வளோ தப்பு பண்ண போறனோ இந்த பதவிக்காக. ஒரு ஊர்ல ஒரு சிஎம் இருந்தாரு. அவர் இப்போ சாவ நோக்கி கிடக்கிறாரு. அவரோட தம்பி ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டார். அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஜஸ்ட் கெஸ், இட்ஸ் மீ. புரியலையா? உங்க அப்பாவை கொன்னது நான் தான். எங்க அப்பாவை கொன்னது நீயா? ரொம்ப என்ஜாய் பண்ண. எப்படி செத்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா? சொல்றேன், எனக்கு பயம் இல்லை. என்ன சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் கொண்டுருவனே. ஓகே, அன்னைக்கு நான் என்ன பண்ணன்னா, என்ன மாமா இது? ஆஃப்டர் ஆல் மூணு வேளை சோறு தின்றதுக்கு வக்கில்லாதவங்க உங்களை எதிர்த்து பேசுகிறாங்க. நீங்கள் என்னென்னா கையால் ஆகாத ஒரு போல உக்காந்துருக்கீங்க. அதுவும் நீங்கள் அந்த தொகுதியோட எம்எல்ஏன்னு தெரிஞ்சும். என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களே, அவன் சவால் விட்டுருக்கிறது ஒரு மலையோடன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பவர் என்னன்னு அவனுக்கு காமிக்கணும். உண்மைதான், ஆனால் அவங்க என்னோட சொந்த தம்பி, தெரிஞ்சுக்க. ஸோ வாட், தம்பி என் தம்பி. இந்த சமுதாயத்தில் நாம நிலச்சி நிற்கணும்னா அழிக்க வேண்டியது இங்கே நிறையவே இருக்கு. அந்த ப்ராசஸில் இங்கே நிறைய பேர் சாக தான் வேணும். அது என் ஆளுங்களாகவும் இருக்கலாம், உங்கள் ஆளுங்களாகவும் இருக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வேலையாகாது. நீ பேசுறத பார்க்கும்போது ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. என்னது அது? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு 5 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. கடனை கிடனை வாங்கி அதில் விதை விதைச்சிருக்கான். சரியாக அறுவடை பண்ணுற நேரத்தில் காட்டு பண்ணிங்க அதை அழிக்க வந்திருக்கு. காட்டுப்பணியை என்ன செய்யலான்னு புரியாம அந்த விவசாயி அங்க இருந்த எல்லா நெல்லையும் எரிச்சு நாசம் பண்ணிட்டான்.
எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா அந்த பண்ணிங்க மட்டும் தப்பிச்சு போயிடுச்சு. அந்த விவசாயமே நான் தப்பு பண்ண மாட்டேன். அரசியல்ல வளர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணுவேனே தவிர சொந்த தம்பியே கொல்ற அளவுக்கு நான் போக மாட்டேன். தெரிஞ்சுக்க. சரி விடு, இந்த விஷயத்த இதோட மறந்துடுவோம். மறந்து போனுமா? அந்த வீரபத்ரனை கொன்றலாம் இருக்கேன். என்ன சொல்ற? அதுக்கு பிளான் பண்ண. சூப்பரா பண்ணிடுறேன். அப்புறம் ஏன் காத்துட்டு இருக்க? இப்பவே கிளம்பிடு, சீக்கிரமா முடிச்சிரு. ஓகே. சார் வந்துட்டாரு. வணக்கம் சார். வாங்க. பயப்படுறான் சார். நீங்க கொல்ல சொல்றது யாருன்னு தெரியுதா சார்? தெரியும். என் மாமனாரோட சொந்த தம்பி வீரபத்ரன். இவ்வளவு பலமான நீங்க வீரபத்ரன் மாதிரி வெத்து காகிதத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க? வெத்து காகிதம்னு சின்னதா பார்க்க கூடாது. அது கர்றபடி அத காகிதம். அதுக்கு மேல என்ன எழுதினாலும் அது உண்மையாயிடும். அத கசக்கி போட்டுற கூடாது. எரிச்சு பஸ்மமாக்கணும். இல்ல, அவரை கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் சார்? இங்க பாரு, இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ எங்க மாமனாருடைய பதவி மாறும். இன்னைக்கு அவர் இருக்கிற பதவியில நாளைக்கு நானும் வரலாம். அந்த மாதிரியான நேரத்துல இந்த வீரபத்ரம் போன்றவங்களெல்லாம் வச்சிக்கவே கூடாது. இதெல்லாம் உனக்கு சொல்றது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். நீ போய் சொன்ன வேலையை பாரு. ஓகே சார். பா. அவனுக்கு என்ன வேணுமோ அரேஞ்ச் பண்ணி கொடு. ஓகே சார். ஓ, அப்படி எனக்கு குறுக்க வந்து நிப்பாருன்னு நினச்ச உங்க அப்பனை எனக்கு குறுக்க இல்லாம பண்ணிக்கிட்டேன். உங்க அப்பாவை போல யார் எனக்கு குறுக்க வந்தாலும் அவங்கள அப்படியே மேல அனுப்பிச்சிருவேன். அந்த கலெக்டர் கொண்டு பழைய தூக்கி உங்க தலையில போட்டவன் நான் தான். அஞ்சலி அந்த நியூஸ் ரீடர் அவளையும் கொண்டு போட்டவன் நான் தான். பொண்டாட்டி எனக்கு குறுக்க நின்னா அவளையும் கொண்டு போட்டேன். நீங்க யாரா எனக்கு? ஆமா, இத்தனை பேரை கொண்டு நீ சாதிச்சது என்ன? வாழ்க்கைன்றது பரமபத விளையாட்ட போல. அதுல ஜெயிக்கணும்னா பல விஷ பாம்புகளை தாண்டணும். நான் ஜெயிக்கிறதுக்காக உங்க அப்பாவை போல விஷ பாம்புகள் குறுக்க வரும் நினைக்கல. அதனால தான் கடிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டுட்டேன். அந்த ஆட்டத்துல தோக்குறதுக்கு பாம்புகளை காரணமா சொல்றியே, அதே ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஏணி இருக்குங்கிற விஷயத்த மறந்துட்டியே. மறந்துடல. வாழணும்னா சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, சந்தர்ப்பங்களை நாம உருவாக்கிக்கணும். அப்படி என் தேவைக்காக சில பேரை கொல்ல வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் அதுவே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்படி உங்க அவகாசத்துக்காக வரவங்க எல்லாரையும் கொண்டுகிட்டே இருந்தா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. நீ என்னதான் சொன்னாலும் ஒரு பத்து பேருக்கு உதவாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இல்ல. ஏய் நான்சென்ஸ். அப்படி வாழ்ந்து உங்க அப்பா உங்களுக்கு என்னையா கொடுத்துட்டு போனாரு? ஆனா ஒரு விஷயத்துல ஒண்ணு ரொம்ப பாராட்டணும். இப்படிப்பட்ட மோசமான உடம்புல நல்லவன முகமூடி அணிஞ்சு ரொம்ப நல்லா நடிச்சிட்டேன். தேங்க்யூ. நீங்க சொன்னதுக்காக இல்ல, நான் எப்பவுமே வெரி ஹாப்பி. எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா ஏதோ கதையெல்லாம் சொல்லி உங்களை மொத்தமா கெடுத்து வச்சிருக்காரு. பா, நீதி கதையெல்லாம் நீங்க சொல்லலாம்ப்பா, ஆனா கேக்குற பொறுமை எனக்கு இல்லை. இங்க பாருங்கப்பா, நல்லவங்க இந்த பூமியில ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப பிரச்சனை. சரி, ஒன்னு பண்ணலாமா? நானே கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்கிட்டு உங்க ரெண்டு பேரும் மேல அனுப்பிச்சிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் சந்தோஷமா உங்க அப்பா கூட மேல உட்காந்துக்கிட்டு கதை கேட்டு சந்தோஷமா இருங்க. எங்களை கொல்லணும்னா அதை உடனே செஞ்சு முடிச்சிட. நாங்க வாழ்ற நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீ வாழ்ற நேரம் கம்மி ஆயிடும். நல்ல பாயிண்ட். டேய் அட்டாக். Thank you.
மாமா, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் ரெண்டு விஷயத்த சொல்லட்டா. உண்மை இல்லாத அதிகாரமும் மனசாட்சி இல்லாத மனசும் யாருக்கு உபயோகம் இல்லை. ஞாபகம் வச்சுக்க. பயப்படாதீங்க மாமா, நாங்க மிருகத்தை கொல்றது இல்ல. Stop it! Stop it! I say drop your guns! I say drop it! Drop your gun! I say. கண்ணா வந்துட்டியா? எனக்கு தெரியும். Thank you. எங்க அப்பாவை கொல்ற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? எங்க அப்பாவை நான் தான் கொல்லுவேன். என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய காரியம் இதுதான். வாங்க, தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு, வாங்க போலாம். அந்த ரூம் தான். தாத்தா. அபி, அர்ஜுன், எதிரி என் வீட்டிலே இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. என்னோட சொந்தக்காரன்னு சொல்லி நீங்க அவனை விட்டுட்டீங்க. ஆனா இவன் என் பேரை நிலைநாட்டிட்டான். நியாயத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டான். தர்மத்தை பார்க்கும்போது கருணை இருக்கக்கூடாது. சட்டத்துக்கு நான் நீங்கிற பேதமே இருக்கக்கூடாது. இந்த மூணையும் கடைப்பிடிக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொந்தங்கிற நினைப்பே இருக்கக்கூடாது. ஜெயிச்சா முடிகிறது யுத்தம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கிறதுக்காக நம்ம போராடணும். உங்களோட இந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. அதுக்கு நீங்கள் இன்னும் பல வேலைகள் செய்யணும். உங்களோட சேவை எப்பவும் நிற்கக்கூடாது. உங்களோட போராட்டம் எப்பவும் முடிவுக்கு வரக்கூடாது. தொடர்ந்து போராடுங்க. போர்க்களம் போக, மனதுக்குள் நீதான் வீரன். வெற்றி தோல்வி என்றும் உனக்கே படை வீரனே. பயம் எதற்கு போர்க்களம் போக, மனதுக்குள் நீதான் வீரன். வெற்றி தோல்வி என்றும் உனக்கே படை வீரனே. தலைவா நீ எழுந்து வாராய், அசுரர்களை வென்று அழிப்பாய். சிவனாக இங்கு வருவாய் படை வீரனே. இது யுத்தம் போர்க்களம், படையோட்டம் என்றும் வெல்லும் வெற்றி தான் நம் கையில். பல பாபங்கள் செய்திடவே இவன் வீரனே, இவன் வீரனே, இவன் வீரனே, வீரனே. வெல்லுவான் இவன், கொல்லுவான் வெற்றி வீரனே. இவன் வீரனே, இவன் வீரனே, இவன் வீரனே, வீரனே. வெல்லுவான் இவன், கொல்லுவான் வெற்றி வீரனே. வீரனே.
கடலேறும் அலைகளை போல, இடி மின்னல் சத்தம் போல, கதிர்வீச்சின் சக்தியை போல வருவான் இவன். உயிர் காக்கும் தோழன் போல ஏழைக்கு இவன் தான் தலைவன். பயமின்றி போர்க்களம் செல்வான் வருவான் இவன். பயமறியாமல் வெல்வான் இவன் நீதியின் பாதையில் செல்வான். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை மீறவே விடமாட்டான். இவன் வீரனே, இவன் வீரனே, இவன் வீரனே, இவன் வீரனே. வெல்லுவான் இவன், கொல்லுவான் வெற்றி வீரனே. இவன் வீரனே, இவன் வீரனே, இவன் வீரனே. வெல்லுவான் இவன், கொல்லுவான் வெற்றி வீரனே. ஹலோ சார். ஹலோ சார். குட், வெல்டன் பாய்ஸ். இது இந்த சசிதரன் ஒருத்தனோட முடியறது இல்ல. இந்த சமுதாயத்துல சசிதரன் மாதிரி வீதிக்கு ஒருத்தர் தான். அப்படிப்பட்டவங்களை எதிர்க்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியணும். இன்னையில இருந்து சிட்டில எந்த ஸ்டூடெண்டோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யாரும் செட்டில்மெண்ட்டோ கட்ட பஞ்சாயத்தோ பண்ணக்கூடாது. சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி ஆட்களால பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு பெண்ணும் கிட்னாப்பர்ஸால பலியாக கூடாது. கஷ்டப்படுறவங்க யாரும் நியாயத்துக்காக அலைஞ்சி அவஸ்தப்படக்கூடாது. இந்த சிட்டில இனிமே ரவுடின்னு ஒருத்தன் தெரியவே கூடாது. Okay, Arjun. Thank you, sir. All the best. Thank you, sir. நல்லா படுங்க.